திருப்பூரில் அரசு பெண் வழக்கறிஞரையும் அவரது மகளையும் அறிவாளால் சரமாரியாக வெட்டிய வழக்கில் தலைமறைவாக இருந்த ரகுமான் என்பவரை கேரளாவில் வைத்து போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் எமது செய்தியாளர் துரைராஜ். வடக்கும் துரைராஜ், அவர் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது விவரம்? வணக்கம் தனலட்சுமி. திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜமீலா பானு. இவர் திருப்பூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் அரசு வக்கீலாக பணியாற்றி வருகிறார். இவருடைய மகள் நிஷா, இவர் சேலம் அரசு சட்டக்கல்லூரியில 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில நேற்று முன்தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, ஜமீலா பானு மற்றும் அவரது மகள் நிஷா ரெண்டு பேரும் திருப்பூர் குமரன் ரோட்ல இருக்கிற பிரெஸ்ட் காம்ப்ளெக்ஸ் மணி வளாகத்துல அவங்களுடைய அலுவலகத்துல இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில ரகுமான் என்பவர் அந்த அலுவலகத்திற்கு வந்து தாயும் மகளையும் இருவரையும் வெட்டிவிட்டு தப்பி சென்றார். இந்த சூழ்நிலையில அவரை இது குறித்து வழக்கு பதிவு செய்த வடக்கு போலீசார் வந்து தீவிரமா தேடி வந்தாங்க. தலைமறைவாக இருந்த ரகுமான் கேரள மாநிலம் மலப்புழா அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அவருடைய உறவினர் வீட்டில் தங்கியிருந்த பொழுது போலீசார், தனிப்படை போலீசார், திருப்பூரை சேர்ந்த தனிப்படை போலீசார் அவரை சுற்றி ஒழித்து பிடித்தனர். அவரை திருப்பூர் கொண்டு வந்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கைது செய்திருக்காங்க. இவர் ஏற்கனவே பல வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருக்கிறதா ஒரு தகவலும் கூறப்படுகிறது. தனலட்சுமி, கூடுதல் விவரங்களை வழங்கிய மிக்க நன்றி துரைராஜ்.